ஹரஹர நம பார்வதீபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் மகாகணபதஜே நம வாக்தேவ்ஜி நம நமோ நாராஜநாஜ நம. பேரன்புடைய எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், மங்களகரமான சார்வரி வருடம் தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம், பாத்ரபத மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னியா மாதம்னு பேர். இந்த மாதத்திற்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. பெயர்பட்ட அந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலாபலன்கள், நன்மை தீமைகள், சுப பலன்கள், அசுப பலன்கள், 12 ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், வண்ணங்கள், திசைகள் மற்றும் பரிகாரங்கள், அதுபோக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷ தினங்கள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த புரட்டாசி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால், பொதுவாக கோசார ரீதியாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்து சொல்கிறது தான் இந்த பலன். தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான இந்த மாத பலாபலன்களை காண்போம். பாருந்த சர்வம் தொலைக்காட்சியின் கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டிவியின் வாயிலாக நிறையா விஷயங்கள் பார்த்துன்னு வரும். வார ராசி பலன், மாத ராசி பலன், குரு பயிற்சி, ராகு கேது, சனி பயிற்சி, இந்த மாதிரி பலவிதமான நிகழ்ச்சிகள்லாம் கண்டு கழிச்சுன்னு வரும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம்னால், மங்களகரமான சார்வரி வருடம் 2020 ஆண்டு புரட்டாசி மாதத்திற்குண்டான கன்னிராசிக்குண்டான சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், நன்மை தீமைகள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதற்குண்டான பரிகாரங்கள், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போது பார்க்க இருக்கோம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால், புதனுடைய சாரத்தில் வரக்கூடியது, புதன் அதிதேவதையாக விளங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ புதன் யாருன்னு பார்த்தோம்னால், வித்யா காலகன், மாதுளக்காரகன், உத்தியோகக்காரகன், சகல விதமான நன்மைகளுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புத பகவான். அதனால தான் சொல்லுவாங்க, பொன் கிடைத்தாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதுன்னு. பொண்ணுனா பெண் கிடையாது, நகை ஆபரணங்கள் இதெல்லாம், ஜுவல்ஸ் கூட நமக்கு வாங்கிடலாமா, ஆனால் புதன்கிழமைங்கிறது கிடைக்காது, புதன் கிடைக்காதுங்கிறது வாக்கியம். அப்போ அந்த புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். கல்வித்துறையில் மேம்பாடு, உத்தியோகத்தில் மேம்பாடு, இதெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியது, பிறருக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது, தவறு செய்யாமல் இருப்பது, வேறு யாராவது தவறு செஞ்சாலும் அதை திருத்தி கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அல்லது கன்னிராசியில் அதிகமாக இருப்பாங்க. இப்போ புதன் வந்து நல்லதை செய்யக்கூடியவர், நல்ல கிரகம், அவர் இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நல்லதை ஏற்படணும், படிப்பு வேணும், உத்தியோகம் வேணும், செட்டில் ஆகணும் அப்படின்னா புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த மிதனத்துக்கும் கன்னிக்கும் புதன் ராசியாதிபதியாக இருக்கிறதுனால இதெல்லாம் எப்போவுமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக விளங்குது. அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக ராசிநாதனான புத பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சி கொள்ள போகலாம். இதமுடன் வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்து அருளும் பன்னொழியோனே உதவியே ஆளும் உத்தமா போற்றி, உதவி செய்து நமக்கு என்றும் அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் புத பகவான். அப்பேற்பட்ட புத பகவான் இந்த மாத பலாபலன்களில் தங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார், ஆட்சி பலம் பெற்று. ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று விளங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பலவிதமான நன்மைகள் ஏதோ ஒரு சமயம் தான் அது நடக்கும். இப்போ ராசியில் ராசிநாதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது என்னென்ன தேவையோ அது அனைத்துமே கிடைக்கும். கல்வித்துறையில் மேம்பாடு முதல்ல எடுத்துனோம்னால், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி, கல்வி முன்னேற்றம், சகல பரீட்சைகளிலும் வெற்றி அடைகிறது, மந்தமாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நல்லபடியாக படிக்கக்கூடிய அமைப்பு, புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதுபோக ஜோதிஷம், இந்த மாதிரி பேச்சாற்றல், சொற்பொழிவு இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள், பேராசிரியர்கள்,
அந்த எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்டாஃப்ஸுக்குமே நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அது போக சுய தொழில், வியாபாரம், உத்தியோகம், தனியார் துறையில் உத்தியோகம், இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு ஹை கிடைக்கும். சிறப்பான பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பணி உயர்வு, பாராட்டு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கணிதம், வங்கி, ஆடிட்டிங், பேச்சுத்துறை, எழுத்துத்துறை இந்த மாதிரி இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று அதிகரிக்கும் இந்த மாதத்தில். தனியார் துறை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். சம்பள உயர்வு உண்டாகும். பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் உண்டாகும். கூட சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால ராசியிலேயே அரசுத்துறை, அரசியல்வாதிகள் இவர்களுக்கு நன்மை. அரசுத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பான யோகம், பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றங்கள் உண்டாகும், சம்பள உயர்வு உண்டாகும், மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு, ராஜ சன்மானம், ராஜ மரியாதை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான ஒரு நேரம் அப்படின்ற நேரத்தை சொல்லலாம். ராசிக்கு 11 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி சுக்கரன், அவர் லாபஸ்தானத்தில் 11 இடத்தில் இருக்கும் பொழுது எந்த தொழில் பண்ணாலும், என்ன வியாபாரம் பண்ணாலும் அதில் லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தொழில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, பழைய கடன்கள் நிவர்த்தி, தனதானியம் அபிவிருத்தி, புதிதாக நகை வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, அசையா சொத்து வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் உண்டாகும், கருத்து வேறுபாடுகள் விலகும். ராசிக்கு 9 இடத்துல ராகு பகவான் பயிற்சியாக இருக்கார். அது மிகச் சிறப்பான யோகம். 9 ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்நதேச யோகங்கள் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும். வெளிநாட்டு தொடர்புகள், வியாபாரங்கள், பங்கு வர்த்தகம், அந்நிய செலாவணி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரிக்கும். உடம்பில் இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். என்னென்னே தெரியாமல் சில பேருக்கு உடல்நலம் பாதிச்சிருக்கும், அதெல்லாம் இப்போ படிப்படியாக நிவர்த்தியாகி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மருத்துவ செலவுகள்லாம் குறையும், பயம் குறையும், மனோபயம் நிவர்த்தியாகும், எதிரிகள் அழிவார்கள். 8 இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறதுனால அதுவும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். மருத்துவத்துறை, மருத்துவ மாணவர்களுக்கு நன்மை, மருத்துவம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. அதுபோக புதிதாக பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கலாம், இந்த மாதிரி யோகங்கள் இந்த மாதத்தில் உண்டு. அந்த வீடு கட்டக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க அவங்க எல்லாத்துக்குமே நன்மை ஏற்படும். அதுபோக ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை, விவசாயிகளுக்கு நன்மை, விவசாயத்துறையில் வேலை செய்யக்கூடிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை, பூமி யோகம் ஏற்படும். அதுபோக சகோதர சகோதரிகளின் உதவி கிடைக்கும், திருமண பேச்சுக்கள் கைகூடும். மின்சாரம், காவல்துறை, இராணுவம் இதில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவில் உண்டாகும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ராசிக்கு 4 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சனி குரு சேர்க்கை அது சிறு சிறு சிரமங்களை கொடுக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும், தன விரயங்கள் ஏற்படும். கண்டிப்பாக உத்தியோக மாற்றம் அல்லது வீடு மாற்றம் அப்படிங்கிறது இந்த 4 நடக்கும். வாகனம் மாற்றுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் 100%-85% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எடுத்துட்டால் 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 80% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் 85% நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. இந்த கன்னிராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் புரட்டாசி மாதம் 17 சனிக்கிழமை காலை 9:37 முதல், புரட்டாசி மாதம் 19 திங்கட்கிழமை இரவு 9:13 வரை இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து, வீண் பேச்சுக்களை தவிர்த்து, இறை வழிபாடு மேற்கொண்டேயுமானால் தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து நம்ம விலகிக்கலாம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான கலர் வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள், பச்சை. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1-3. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை இந்த மாதம் முழுவதும் அருகம்பல் சாற்றி வழிபட்டு வந்தால் தங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி இந்த மாதம் இனிமையான மாதமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.